வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம பூர்ண சரணாகதியை வந்து நீங்கள் கடவுளிடம் கேட்குறீங்கன்னா இந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேளுங்க. கண்ணனின் புல்லாங்குழல் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. கண்ணன் எப்போதும் அவனுடைய கையில் வந்து ஒரு புல்லாங்குழல் வந்து வச்சிருப்பார். நம்ம எல்லாரும் வந்து பார்த்துருப்போம். அதற்கு பின் ஒரு பெரிய கதை இருக்குது. மாதவன் தினந்தோறும் தோட்டத்துக்கு சென்று அங்கே எல்லா செடி கொடிகளிடம் வந்து நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்வாராம். செடிகளும் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைந்து நாங்களும் உங்களை விரும்புகிறோம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுமா. ஒரு நாள் வந்து சற்று கலவரத்துடன் வந்து ரொம்ப அவசரமாக வந்து தோட்டத்துக்கு வந்து நுழைந்தாராம். மூங்கில் செடியிலும் வந்து அவர் நேராக வந்து சென்றாராம். மூங்கில் செடியும் வந்து அவரிடம் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுச்சான். ஏன் கலவரமாக வந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வந்து கிருஷ்ணர், உன்னிடம் வந்து எனக்கு ஏதோ வந்து கேட்கணும், அதனால் வந்து நான் ரொம்ப வந்து கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாராம். மூங்கில் செடியும் எதுனாலும் வந்து பரவாயில்ல, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அந்த மூங்கில் செடியும் வந்து சொல்லிச்சான். உடனே வந்து கிருஷ்ணர், எனக்கு வந்து உன்னுடைய உயிர் வேண்டும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாராம். அதுக்கு வந்து நான் உன்னை வந்து வெட்டணும். மூங்கில் வந்து கொஞ்சம் யோசிச்சு வேற வழி எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு வந்து அந்த மூங்கில் செடி வந்து கேட்டுச்சான். கிருஷ்ணர் வந்து வேற வழியெல்லாம் இல்லை, மூங்கில் வந்து செடியும் வந்து சரணாகதி அடைந்து வந்து தன்னை அர்ப்பணிச்சுச்சான். கிருஷ்ணர் வந்து மூங்கிலை வந்து வெட்டி அதனுள் வந்து துளைகள் வந்து செய்தாராம். வலி தாங்க முடியாமல் அந்த மூங்கில் வந்து அழுது கொண்டே வந்து தகித்து வந்து இருந்துச்சான். எல்லா வேதனைகளையும் வலிகளையும் வந்து சகித்த பின் ஒரு அழகான புல்லாங்குழலாக வந்து மாறிச்சான். இந்த குழலை வந்து கிருஷ்ணர் நாள் முழுவதும் 24 மணி நேரமும் வந்து வச்சிருப்பாராம். கோபியர்கள் இதை கண்டு வந்து ரொம்ப பொறாமை வந்து அடைஞ்சாங்களாம். அவர்கள் வந்து புல்லாங்குழலிடம் வந்து கிருஷ்ணர் எங்கள் கடவுள்னு சொல்லிட்டு வந்து சொல்வாங்களாம். ஆனால் வந்து எங்களுக்கு அவருடன் சிறிது சமயம் வந்து தான் வந்து கழிக்க முடியுது, ஆனால் வந்து அவர் உன்னுடன் வந்து தூங்கி எழுந்து எப்போதும் வந்து உன்னுடனே வந்து இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த புல்லாங்குழல் வந்து ஒரு நாள் வந்து அந்த புல்லாங்குழலிடம் வந்து அந்த ரகசியத்தை வந்து கேட்டனாராம். அந்த புல்லாங்குழல் வந்து எனக்குள் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அந்த ரகசியம். கடவுள் என்னை என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வந்து மாற்றிக்கொள்வார்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சான். இதுதான் வந்து பூர்ண சரணாகதி. கடவுள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் வந்து மாற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.